ஹலோ ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மிராக்கிள் லைஃப் வித் ரேகா ஸ்ரீ சேனல். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்ப்பமாக இருக்கும்போது எந்த மாதிரி பொசிஷனில் தூங்கலாம், எந்த பக்கம் படுத்து தூங்கலாம், குப்புற படுத்து தூங்கலாமா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கர்ப்பமான முதல் மாதத்திலிருந்து டெலிவரி வரைக்குமே எப்படி தூங்கலாம், எது நல்லது அப்படிங்கிறத டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். தூங்குறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நாலு டைப்பில் வந்து சொல்கிறோம். அதாவது ஃபஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லாந்து படுக்கிறது, வானத்தை பார்த்து படுத்துருப்போம்ல, ஸோ அதுதான் வந்து மல்லாந்து படுக்கிறது. இதை வந்து நம்ம பேக் ஸ்லீப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். பேக் ஸ்லீப்பிங் அப்படின்னா நம்மளோட பேக் சைடு வந்துட்டு பெட்டில் படுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பேக் ஸ்லீப்பிங். செகண்ட் ஒன்று வந்துட்டு குப்புறப்படுத்துங்கிறது. ஸோ குப்புறப்படுத்துங்கும்போது நம்மளோட ஸ்டொமக் வந்து பெட்டில் படுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஸ்டொமக் ஸ்லீப்பிங் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதை தவிர மற்ற ரெண்டு வந்து நார்மலாக எல்லாருக்கும் தெரியும், லெஃப்ட் சைடு பார்த்துங்கிறது அப்புறம் ரைட் சைடு படுத்து தூங்குறது. ஸோ இந்த நாலு தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூங்கும்போது யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். அதாவது இந்த நாளில் தான் ஏதாவது ஒரு பக்கம் பார்த்து நம்ம வந்து படுத்திருப்போம். இது வந்து நார்மல் டைமில் நம்ம வந்து எப்படி படுத்திருந்தாலும் ஓகே. அப்படின்னாலும் நம்ம வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்னும்போது கண்டிப்பாக நம்ம தூங்குறது வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தாகணும். ஃபஸ்ட்டு ட்ரைமிஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் மூன்று மாதங்கள், இந்த மாதங்களில் வந்து நீங்கள் எப்படி வேணாலும் படுத்து தூங்கலாம். குப்புற படுத்து தூங்குறதுக்கு உங்களுக்கு விருப்பமாக இருக்குது, இல்லை மல்லாந்து படுத்து தூங்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வந்து நீங்கள் படுத்து தூங்கலாம். பட் உங்களோட ஸ்டொமக் வந்து பெயின் ஆகுது, நீங்கள் வந்து குப்புற படுத்து தூங்கும்போது உங்களோட ஸ்டொமக் வந்து அதிகமாக அழுத்தப்படுது, உங்களுக்கு ஏதாச்சும் பெயின் இருக்குது, இல்லை இதுக்கு முன்னாடி ஏதாவது மிஸ்கேரேஜ், உங்களோட ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி இந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து குப்புறப்படுத்து தூங்கலாம். இல்லை உங்களுக்கு வந்துட்டு பயமாக இருக்குது அப்படின்னா குப்புறப்படுத்து தூங்காமல் மல்லாந்து படுத்து தூங்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்தில் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதுக்கப்புறமா செகண்ட் ட்ரைமிஸ்டர். செகண்ட் ட்ரைமிஸ்டர் அப்படிங்கும்போது நாலு அஞ்சு ஆறு, நாலாவது மாதத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களோட வயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக ஆரம்பிக்கும். அதாவது கர்ப்பப்பை வந்து விரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்படி வந்து விரிய ஆரம்பிக்கும் போது நீங்கள் குப்புறப்படுத்து தூங்கினாலும் சரி, இல்லை மல்லாக்கப்படுத்து அதாவது பேக் சைட் ஸ்லீப்பிங்கில் இருந்தாலும் சரி, உங்களோட கர்ப்பப்பை பார்த்தீங்க அப்படின்னா அழுத்தப்படும். ஸோ இதனால் வந்து கர்ப்பப்பை விரிகிறது வந்து அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, உங்களுக்கு வந்து அது அன்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகும். கர்ப்பப்பை வந்து அழுத்தப்படுறதுனால அதில் வந்து கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சேஃப் கிடையாது. ஸோ அதனால் செகண்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து உங்களுக்குமே வந்து குப்புறப்படுத்த தூங்குறது வந்து ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது, கண்டிப்பாக வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகும். ஸோ குப்புறப்படுத்த தூங்குறத வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டரில் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் மல்லாந்து படுத்த தூங்குறது பார்த்திங்கன்னா தூங்கலாம், ஆனால் நிறைய நேரம் கண்டினியூவாக வந்து நீங்கள் மல்லாந்து படுத்த தூங்கக்கூடாது. ஸோ அது வந்து உங்களோட கர்ப்பப்பை விரிகிறதுக்கு வந்து இடையூறாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு உங்களுக்கு தோணுது அப்படின்னும் போது ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 30 மினிட்ஸ் தான். அதுக்கு மேலே தூங்கினா உங்களுக்கே வந்து அந்த டிஸ்கம்ஃபர்டபுள் வந்து ஃபீல் ஆக ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நீங்கள் வந்து தூக்கத்திலேருந்து முழிக்கும் போது நீங்கள் மல்லாந்து படுத்துருக்கீங்க, இல்லை குப்புற படுத்துருக்கீங்க அப்படின்னாக்கா நீங்கள் அது ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எந்திரிச்சு வந்து லெஃப்ட் சைடு இல்லை ரைட் சைடை பார்த்து படுத்துக்கலாம், அது வந்து பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ செகண்ட் ட்ரைமிஸ்டரில் வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் சைட் பார்த்து படுத்துக்கலாம், இல்லை ரைட் சைட் பார்த்து படுத்துக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஒரு 15 to 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மல்லாந்து படுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து செகண்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து நீங்கள் ஸ்லீப்பிங் பொசிஷன். அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு பார்த்து தூங்குறதை விடைக்கும் லெஃப்ட் சைடு படுத்து தூங்குறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டைஜஷன்லேயோ இல்லை உங்களுக்கு மூச்சு விடுறதுலையோ பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு சிரமமும் இருக்காது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சில டைம் பார்த்திங்கன்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி வந்து அடைச்ச மாதிரி ஃபீல் ஆகும், ஏதோ வந்து நெஞ்சுக்குள்ளே வந்து தட்டிகிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகும், நெஞ்சரிச்சல் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி வந்து படுத்திருக்கும் போது உங்களுக்கு ஃபீல் ஆச்சுது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடு திரும்பி படுத்திங்க அப்படின்னா அது கொஞ்சம் சரியாகும். ஏன்னா நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு தான் வந்து நமக்கு டைஜஷனுக்குள்ள ப்ராப்பர் எல்லாமே வந்து ப்ராப்பர்வே வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு பார்த்து படுக்கும்போது அதுவும் சரி உங்களுக்கு மூச்சு விடுறதும் சரி ப்ராப்பராக வந்து கரெக்டாக நடக்கும். ஸோ உங்களுக்கு அதிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கம்ஃபர்டபுள் வந்து ஃபீல் ஆகாது. ஸோ அதனால தான் லெஃப்ட் சைடு வந்து பார்த்து படுக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த நெஞ்சரிச்சல் ப்ராப்ளம்லாம் இருக்குது அப்படின்னாக்கா சாப்பிட்டுட்டு வந்து உடனே படுக்காமல், சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு உடனே படுத்தால் வந்து வாமிட்டிங் வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சாப்பிட்டுட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து சும்மா அப்படி வீட்டுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் நேரம் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா படுத்திங்க அப்படின்னா சாப்பாடு வந்து உள்ளே நல்லா இறங்கி இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வாமிட்டிங் நெஞ்சரிச்சல் இதெல்லாம் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு இது இருக்குது அப்படின்னா அந்த சாப்பிட்டதுக்கப்புறம் 10 to 15 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் வாக் பண்ணுறத வந்துட்டு வழக்கமாக வச்சுக்கோங்க. ஸோ செகண்ட் ட்ரைமிஸ்டரில் வந்து இவ்வளோதான், லெஃப்ட் சைட் படுத்துங்களாம் ரைட் சைட் படுத்து உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு போது ஒரு 15 மினிட்ஸ் வந்துட்டு மல்லாந்து படுத்து தூங்கலாம். அதுக்கப்புறமா தேர்ட் ட்ரைமிஸ்டர். தேர்ட் ட்ரைமிஸ்டர் பார்த்தீங்கன்னா 7, 8, 9. ஸோ இது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான மாதங்கள்.
ஸோ இந்த டைம்லலாம் உங்களோட வயிறு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து நினச்சாலுமே உங்களால் வந்து குப்பரை படுத்து தூங்க முடியாது. ஸோ அந்தளவுக்கு உங்கள் வயிறு வந்து தட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து மல்லாந்து படுத்து தூங்குறது பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வந்து ஒரு 10 to 15 minutes வந்து நீங்கள் மல்லாந்து படுத்துக்கலாம். ஸ்கேன் எடுக்கும்போதெல்லாம் வந்து நம்ம மல்லாந்து தான் நம்மளை வந்து படுக்க சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2-3 தடவை நீங்கள் வந்து ஒரு 10 to 15 minutes அந்த மாதிரி வந்து மல்லாந்து படுத்துக்கலாம். எப்போவுமே படுத்திங்க அப்படின்னா உங்களோட பேபிக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்டபுளாக வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா வந்து மல்லாந்து படுக்கும்போது வயிறு வந்து கொஞ்சம் டைட்டாக ஃபீல் ஆகும். ஸோ அதனால பேபிக்கு வந்து டிஸ்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு பார்த்து படுத்துக்கலாம், ரைட் சைடும் பார்த்து படுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சைடு பார்த்து படுத்துட்டு அப்படியே வந்து பிறண்டு திரும்பி படுக்காமல் எந்திரிச்சு, இப்போ நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு படுத்துருக்கீங்க அப்படின்னா அப்படியே எந்திரிச்சு உட்காந்துட்டு அதுக்கப்புறமா ரைட் சைடு வந்து திரும்பி படுக்கலாம். மோஸ்ட்லி வந்து லெஃப்ட் சைடு வந்து உங்களால் படுக்க முடிஞ்சுது அப்படின்னா லெஃப்ட் சைடே வந்து படுங்க. அப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த செரிமான பிரச்சனைகள், அதுக்கப்புறம் மூச்சு விடுறதுல ப்ராப்ளம், ஸோ இதெல்லாம் வந்து இருக்காது. பேபிக்கு வந்து கரெக்டான வேலை வந்து ஆக்சிஜன் வந்து சப்ளை ஆகும். பட் நம்ம வந்து லெஃப்ட் சைடே படுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு பக்கமாக வந்து பெயின் எடுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது சும்மா நம்ம வந்து ஒரு பக்கமாக கொஞ்சம் நேரம் ஒரு நாள் ஃபுல்லாக படுத்திருந்தோம் அப்படின்னா மார்னிங் பார்த்திங்க அப்படின்னா அந்த கழுத்தெல்லாம் வந்து ரொம்ப பெயினாக இருக்கும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்த ரைட் லெஃப்ட் சைடு ஃபுல்லாக வந்து பெயின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால உங்களுக்கு அந்த மாதிரி பெயின்லாம் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் ரைட் சைடு திரும்பி படுத்துக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் ரைட் சைடே எப்போவுமே படுக்காமல் லெஃப்ட் சைட் படுத்துட்டு உங்களுக்கு லெஃப்ட் சைட் பெயின் இருக்குது அப்படின்னா ரைட் சைடு வந்து திரும்பி படுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த பக்கம் வந்து பெயின் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட்டாக படுங்க. ஸோ அப்படி படுத்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பெயின் வந்து நல்லா ரிலீஃப் ஆகும். ரைட் சைடு வந்து படுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கான சின்ன சின்ன ரீசன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். அதாவது டைஜஷன் ப்ராப்ளம், உங்களுக்கு வந்து மூச்சு விடுறதுல வந்து சிரமம் இருக்கிறது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாப்பிட்டுட்டு நீங்கள் உடனே படுத்திங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 10 to 15 minutes கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தெரியும் இல்லையா கொஞ்சம் நம்ம ரிலாக்ஸ் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்கப்புறமா படுத்திங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி டிஸ்கம்ஃபர்டபுள் வந்து ஃபீல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. சாப்பிட்டுட்டு வந்து உடனே படுக்காதீங்க. அதுக்கப்புறமா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பில்லோ யூஸ் பண்ணுறது. பில்லோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஃபஸ்ட்டு ட்ரைம்ஸ்டரில் வந்து அவ்வளோவா முதுகுவலி அந்த மாதிரிலாம் வந்து இருக்காது. ஸோ செகண்ட் ட்ரைம்ஸ்டரில் வந்துட்டு இருக்கலாம், அதாவது கால் வலி முதுகுவலி, ஸோ இது வந்து இருக்கலாம். ஸோ கால் வலி உங்களுக்கு இருக்குது அப்படின்னும் போது காலுக்கு வந்து ரத்த ஓட்டம் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அழுத்தங்கள் அதிகமாக இருக்கும்போது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெயின் வரும். ஸோ அப்போ வந்து ரெண்டு காலுக்கு நடுவில் வந்து பில்லோ வச்சுக்கோங்க, இல்லைனா ரெண்டு காலையும் வந்து தூக்கி வைக்கிற மாதிரி அடியில் வந்து ஒரு பில்லோ, ஸோ அந்த மாதிரி வந்து பில்லோ வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து தேர்ட் ட்ரைம்ஸ்டரில் வந்துட்டு உங்களுக்கு பேக் பெயின்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னும் போது ப்ரெக்னன்சி பில்லோ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தேர்ட் ட்ரைம்ஸ்டரில் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுல நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதனால் வந்து பேக் பெயின் உங்கள் அதுக்கப்புறம் கால் வலி, அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வயிறுக்கு ஒரு கம்ஃபர்டபுள், ஸோ இது எல்லாமே வந்துட்டு இருக்கும். ஸோ இது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா நீங்கள் 2-3 pillow கூட யூஸ் பண்ணிக்கலாம். பில்லோ பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து முதுகுக்கு வச்சுக்கிட்டு அதில் கூட சாஞ்சிக்கலாம். அதே மாதிரி வயிறுக்கு வேணும் அப்படின்னா வயிறுக்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் காலுக்கு வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து கால் கூட பில்லோ வச்சுக்கலாம். ப்ரெக்னன்சி பில்லோ தான் கம்பல்சரி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. நார்மல் பில்லோ கூட உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஸ்லீப்பிங் பொசிஷனில் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். மேக்ஸிமம் வந்து லெஃப்ட் சைட் ரைட் சைடு வந்து படுத்து தூங்கலாம், அப்பப்போ வந்து மல்லாந்து படுத்து தூங்கலாம், இவ்வளோ தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது, எங்கேயாச்சும் முதுகு வலி, ஸோ அந்த மாதிரி பெயின் இருக்குது அப்படின்னும் போது அந்த இடத்துலலாம் கொஞ்சம் பில்லோ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோ தான் படுத்துட்டு, அதாவது சாப்பிட்டுட்டு வந்து உடனே படுக்காதீங்க, அதையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு பெயின் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும். அதை தவிர வந்து ப்ரெக்னன்சி டைமில் வந்து இருக்கிற பெயின் எல்லாமே வந்து நார்மல் தான். ஸ்லீப்பிங் பொசிஷனில் வந்து நீங்கள் இது இவ்வளோத்தையும் கான்சன்ட்ரேஷன் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து போதும். உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.